வெல்கம் பேக் டு சத்யா ஸ்டுடியோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவை யூஸ் பண்ணி ஒரு ஸ்பாஞ்சியான ஜூஸியான ரவா கேக் எப்படி செய்கிறதுருந்தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ரேஷனில் கொடுத்த ரவை இந்த பதினாலு பொருட்கள் கொடுத்தாங்க இல்லைங்களா அதில் வந்த ரவை அது வந்து நம்ம நார்மல் ரவையை விட வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது சரி இதை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதனால தான் இப்போ வந்து நான் இந்த ரவை எடுத்துருக்கேன் கேக் செய்யலான்னு சொல்லிட்டு இப்போது நான் வந்து இந்த ரவையை வந்து ஒரு கால் கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் ரொம்பவே வந்து நைஸாக இருக்குது இந்த ரவை சப்போஸ் நம்ம நார்மல் ரவையே நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா அதை வந்துட்டு ஒரு மிக்சியில் வந்துட்டு ஒரு ரெண்டு சுற்று மூணு சுற்று விட்டுக்கோங்க இப்போ இந்த ரவை வந்து குட்டியாக இருக்கிறதுனால நான் வந்து மிக்சியிலலாம் அடித்து எடுக்கலை அப்படியே எடுத்துருக்கேன் அப்புறம் பார்த்திங்கனா அதுலேயே வந்து ஒரு கப் அளவுக்கு பவுடர்ட் சுகர் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்துட்டு இதை வந்து ஒரு விஸ்கை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ரவையும் சுகரும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடணும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூடவே வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் புளிக்காத தயிராக இருக்கணும் இது வந்து ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு இருக்கும் இப்போ இதையும் சேர்த்தாச்சு இது கூடவே வந்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ரொம்பவும் ஆரவிட்ட வேண்டாம் ஓரளவுக்கு ஒரு மிதமான சூட்டில் இருக்கும்போது அதை வந்து இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம் அதே கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ரிஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன் இப்போது இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் நம்ம சேர்த்த எல்லா பொருளும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் ரொம்பவும் வந்து அடித்து கிளறிட வேண்டாம் நல்லா வந்து ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து தயிர் பால் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால வேறு எதுவும் தண்ணி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை அந்த பால் தயிரோடு வந்து சர்க்கரை வந்து கரையும் போது இன்னும் வந்து எலகன பதத்தை வந்து கொடுக்கும் இப்போது இதை நல்லா கலந்து விட்டாச்சு கொஞ்சம் கூட வந்து கட்டிகள் எல்லாம் எதுவும் இல்லை இப்போ வந்து இதை என்ன பண்ண போகிறோன்னா ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் ஊற வைக்க போகிறோம் ஏன்னா ரவை வந்து எப்படியும் வந்து இதில் ஊறுச்சு அப்படின்னா கொஞ்சம் கெட்டிப்படும் அதனால் இதை ஊற வைக்க போகிறோம் இப்போ நான் க்ளோஸ் பண்ணி ஊற வச்சிட்றேன் இப்போ ரவை வந்து ஊறிட்டுருக்கட்டும் அடுத்து நம்ம கேக்கை பேக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கடாயை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சு சிம்மில் வச்சுருக்கேன் அடுத்து இந்த கடாயில் வந்து நான் தூளுப்பு வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு வந்து நான் போட்டுக்க போகிறேன் இந்த அளவுக்கு வந்து உப்பு கொட்டிட்டேன் இப்போ கொட்டிட்டு ஒரு கரண்டியால் இதை வந்து அப்படியே வந்து சமப்படுத்தி வச்சிட்றேன் இந்த மாதிரி நான் உப்பையெல்லாம் வந்து சமப்படுத்தி விட்டுறேன் இது அரை இன்ச் அளவுக்கு தடிமன் இருந்தால் போதும் சமப்படுத்திட்டு இது மேலே வந்து ஒரு ரிங் வைக்க போகிறேன் நம்ம பானையெல்லாம் எடுத்து வைப்போம் இல்லைங்களா அந்த ரிங்கு பெரமனன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வந்து நான் இது மேலே வந்து வைக்க போகிறேன் வச்சுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது அப்படியே வந்து இருபது நிமிஷம் வரைக்கும் வந்து ப்ரீ ப்ரீஹீட் இருக்கட்டும் இப்போ நம்மளோட கேக் பேட்டரில் இந்த ஈனோ பவுடர் இருக்குது இல்லைங்களா இது வந்து ஃபைவ் கிராம் இருக்கும் இதை வந்து இது கூட நான் வந்து சேர்த்துறேன் அடுத்து இது கூடவே வந்துட்டு வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு மூடியளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூடவே வந்து ஒரு அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கங்க நான் வந்து சேர்க்குறதுக்கு மறந்துவிட்டேன் அதே மாதிரி நம்ம ஈனம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம எப்படி தோ இந்த இட்லிக்கெல்லாம் வந்து சோடாப்பு சேர்த்து ஒழுங்காக கலக்கலை அப்படின்னாக்க அது வந்து அங்கங்கே திட்டுத்திட்டா வந்துடும் இல்லைங்களா அந்த மாதிரி இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் கேக் வந்து அங்கங்கே புளிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கேக் பேட்டர் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னாக்க கொஞ்சமாக நீங்கள் பால் சேர்த்து கலந்துக்கலாம் நான் இன்றைக்கி கேக்கை வந்து ப்ளைனாக செய்யாமல் அது கூட வந்து டியூட்டி ஃப்ரூட்டி வந்து கலந்துக்கிறேன் ரெண்டு கலரில் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட மூணு கலர் இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நான் இப்போ இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த கேக் பேட்டர்லேயே க போட்டுட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் ரொம்பவும் வந்து அடித்து கிளறிட வேண்டாம் அப்புறம் ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அடுத்ததாக வந்துட்டு இப்போ நம்ம கேக் டின்னை வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து கேக் டின்னில் அடியில் வந்து நான் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக இது வந்து பட்டர் ஷீட் கிடையாது நம்மளுடைய நார்மல் பேப்பர் இருக்குது இல்லைங்களா ஒயிட் பேப்பர் இல்லைன்னா ஏ ஃபோர் ஷீட்டு அதில் வந்து ஃபுல்லாக வந்து ஆயிலை வந்து தடவிட்டேன் ஆயிலை தடவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை அடியில் போட்டுட்டு இந்த பேட்டரை வந்து இப்போ ஊற்றிடலாம் இப்போ வந்துட்டு பேட்டரை வந்து ஃபுல்லாக ஊற்றியாச்சு ஊற்றிட்டு இதை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை அப்படியே டேப் பண்ணி விட்டுறலாம் அப்போ தான் வந்து ஏர் கேப்பெல்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா அதெல்லாம் சரியாகும் டேப் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டியை வந்து தூவி விட்டுடலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து டியூட்டி ஃப்ரூட்டிக்கு பதிலா முந்திரி திராட்சை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே வந்து எடுத்து நல்லா வந்து மேலே தூவி விட்டுறேன் இப்போ வந்துட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த கடையோட லிட்டை எடுத்துடலாம் லிட்டை எடுத்துட்டு இப்போது இந்த ரிங்கு மேலே நம்ம அந்த கேக்கு ஊற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா கேக் கின்னு அதை வந்து வச்சிடலாம் பார்த்து உஷாராக வைங்க கயகுது சுட்டுக்காதீங்க இப்போது இதை வந்து கரெக்டாக வச்சாச்சு இப்போது இதை மூடி போட்டு வச்சு ஒரு நாற்பது நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பேக் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை வந்து இட்லி பாத்திரம் இல்லைனா வந்து குக்கர் இந்த மாதிரி எதில் வேணாலும் வச்சு பேக் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கடையில் தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து இது வந்து பேக்காகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வந்து பேக்காகிருக்கு ஆனால் நல்லா வந்து உப்பி வந்திருக்கு பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குது ஆனால் இன்னும் வந்து இது முழுமையாக வந்து வேகலை அதனால் இதை வந்து மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சு பேக் பண்ணி வச்சிடலாம் இன்னும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் கேக் வந்து இந்த அளவுக்கு சூப்பராக வந்து வெந்து வந்திருந்தது இப்போது இது வந்து நடுவில்லாம் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு டூத் பிக் எடுத்து இதில் நான் வந்து குத்தி பார்க்குறேன் டூத்பிக்கில் எந்த விதமான மாவும் வந்து ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னாக்க இது வந்து சூப்பராக வந்து பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எதுவுமே வந்து ஒட்டலை இருந்தாலும் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதனால் மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் நான் விட்டேன் நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்ல வச்சு கேக்கை பேக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டைம் வந்து கண்டிப்பாக டிஃபர் ஆகும் ஒரு பர்டிகுலர் டைமை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி இந்த டைமுக்குள்ளே வந்துரும் எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தங்களுடைய பர்னரும் ஒவ்வொரு விதமாக வந்து எரியும் என்னோடது வந்து கொஞ்சம் வந்து மெலிஸாக தான் எரியும் அதனால் எனக்கு வந்து பேக் ஆகிற டைம் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு ஒரு ஒன் ஹவர் பக்கம் இருந்தது இப்போ வந்து மறுபடியும் ஒரு டென் மினிட்ஸ் பேக் பண்ண விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன் இந்த அளவுக்கு வந்து வந் கேக் வந்து வெந்து வந்திருக்கு இப்போ வந்து நான் மறுபடியும் இதில் வந்து டூத்பிக்கு வந்து விட்டு பார்க்குறேன் இப்போ எனக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு சுத்தமாகவே வந்து ஒரு ஒரு துளி கூட வந்து ஒட்டலை அதனால் இப்போ வந்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கேக் டின்னையும் எடுத்து வெளியில் வச்சு கம்ப்ளீட்டாக விடப் போகிறேன் கேக் பேக் ஆகும்போது வர வாசனையை வச்சு பிள்ளைங்க ரெண்டு பேரும் வந்துட்டு எனக்கு சீக்கிரம் கேக் கட் பண்ணி கொடுங்க கொடுங்கன்னு ஒரே ராவடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதனால் இதை வந்து ஃபேன் காற்றுல வச்சு ஆற ஆரம்பிக்க போகிறேன் இப்போ வந்துட்டு கேக் வந்து ஓரளவுக்கு தான் இருக்கு சரி குழந்தைங்க ராவடி பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு நான் இப்போவே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ கேக்கோட ஓரங்களெல்லாம் வந்து ஒரு கத்தியால் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டை வச்சு இதை அப்படியே வந்து கமுத்து போட்டுக்க போகிறேன் கமத்து போட்டுட்டு அப்படியே வந்து அந்த மேலே வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து இப்படி தட்டி விட்டுக்கிட்டேன் தட்டி விட்டுட்டு அப்படியே வெளியில் எடுத்தேன் வந்து சூப்பராக வந்து கேக்கு அழகாக வந்து எங்கேயும் ஒட்டாமல் வந்துருச்சு இப்போ அந்த பேப்பர் வந்து எடுக்கிறேன் அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம கடையில் ஷீட் வாங்கி போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது இந்த பேப்பர் எடுக்கிறது எங்கேயுமே வந்து அந்த பேப்பர் வந்து ஒட்டலை பார்த்தீங்கன்னா சூப்பராக ரொம்ப வந்து தீஞ்சு போகாமல் அடிப்பிடிக்காமல் கேக் வந்து சூப்பராக ஆகிருக்கு இதை மறுபடியும் வந்து இன்னொரு பிளேட்டை வச்சு திருப்பி போட்டுக்கிறேன் சூப்பராக இருக்குது இதை பார்த்தோன்னே குழந்தைங்க ரெண்டு பேரும் வாவ் வாவ்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த கேக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கட் பண்ணி பார்த்திடலாம் இப்போ வந்து கேக் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து உள்ளெல்லாம் வெந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து ஸ்பாஞ்சியாக இருந்தது அதே சமயத்தில் டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது எனக்கு வந்து டியூட்டி ஃப்ரூட்டி ரெட் கலரில் சேர்த்துருந்தா வந்து இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு ஆனால் என்கிட்ட ரெட் இல்லாததுனால நான் இந்த ரெண்டு கலர் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க நம்மளோட ரவா கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ எப்படி இருக்குது தம்பி